வங்கியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை விட அதுக்கு மினிமம் பேலன்ஸ் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே நம்ம தனியாக சம்பாதிக்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி தொல்லையெல்லாம் இந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தாங்க, இப்போ மீண்டும் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில பேங்க்லாம் 10,000 ரூபா வரைக்கும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. அதனால் ஏகப்பட்ட ஃபைன் நம்ம தான் தேவையில்லாமல் கட்டுறோம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக கிடைச்சது தான் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். வழக்கமாக இருக்கிற சேவிங் அக்கௌண்ட்ஸுக்கும் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ஸுக்கும் பெருசாக வித்தியாசம் அவங்க எதுவும் கொடுக்கறதில்ல. அதோட அதில் கொடுக்குற சலுகைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஜீரோ பேலன்ஸ் கொடுக்குற வங்கியில் ஒரு 5 வங்கியை நம்ம செலக்ட் பண்ணி அந்த 5 வங்கிகளோட சலுகைகள் என்ன, அதோட விவரங்கள் என்ன, இதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த 5 பேங்கில் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 5 ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ஸ் தான், ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ஸ். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் உங்கள் சங்கர், இது நியூ ஜானடெக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஃபைனு, அந்த காசு இந்த காசுன்னு நிறையா பிடிப்பதா என் நிறைய நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த எஸ்பிஐயிலே இந்த மாதிரி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, எஸ்பிஐ பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் அனைத்து எஸ்பிஐ பிரான்ச்சஸ்லையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு பணம் வச்சிருக்கணும், குறைஞ்சபட்சம் அமௌண்ட் வச்சிருக்கணும், அதுக்கு ஃபைன் போடுவாங்க இல்லைன்னா அந்த பிரச்சனை கிடையாது, ஜீரோ பேலன்ஸ் தான். இதுக்கு செக் புக் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு ரூபே ஏடிஎம் கார்டு தான் இந்த அக்கௌண்ட்டுக்கு கொடுப்பாங்க. 1 மாதத்துக்கு 4 முறை ஃப்ரீயாக ட்ரான்சாக்ஷன், ஏடிஎம் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த சேமிப்பு கணக்கிற்கு 2.75% வட்டி விகிதம் கொடுக்குறாங்க. 1 லட்சம் முதல் அல்லது அதற்கு மேல் பேலன்ஸ் இருக்கும் கணக்குகளுக்கு இந்த வட்டி விகிதம் கொடுக்குறாங்க. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் பிரதான் சேவிங் அக்கௌண்ட். இது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். இதில் ஒரு சின்ன சிக்கல்னா, ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்சஸ்க்கு மட்டும்தான் இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அவைலபிளாக இருக்குது, எல்லா பிரான்ச்சஸ்லேயும் இல்லை. அடுத்து இதில் பார்க்குறது என்னென்னா, நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் இது எல்லாமே இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அடுத்தது இதில் ஆன்லைன் பில் பேமெண்ட் இதெல்லாம் கூட ஈஸியாக ஃப்ரீயாக கட்டிக்கலாம். இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 6 முதல் 7% வரை வட்டி கொடுக்குறாங்க. 1 லட்சம் முதல் 10 கோடி வரை பேலன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறது எஸ் பேங்க். எஸ் பேங்கில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் மூலமாக பல சலுகைகள் கொடுக்குறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, எஸ் பேங்க் ஏடிஎம்மில் எத்தனை முறை வேணாலும் 1 மாதத்துக்கு நீங்கள் பணம் எடுத்துக்கலாம், ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ் பேங்க் அல்லாத மற்ற ஏடிஎம்களில் 1 மாதத்துக்கு 5 தடவை மட்டும் ஃப்ரீயாக ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதே போல் எஸ் பேங்க் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க உங்கள் மொபைல் பேங்கிங் அல்ல நெட் பேங்கிங் மூலிமா அன்லிமிட்டெட் நெஃப்ட் அண்டு ஆர்டிஜிஎஸ் சேவைனை ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அதே போல் பல விதமான சலுகைகளோட டைட்டானியன் டெபிட் கார்டு இதுக்கு கொடுக்குறாங்க, இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எஸ் பேங்கில். அதே போல் இந்த ஜீரோ பேலன்ஸ் சேமிப்பு அக்கௌண்ட்டில் வட்டி பார்த்தீங்கன்னா 4%லிருந்து 6% வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து பேலன்ஸ் வந்து 1 லட்சத்துலேருந்து 300 கோடி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது கோடாக் மகேந்திரா பேங்க், 8001 டிஜிட்டல் பேங்க் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டுக்கு ஜீரோ பேலன்ஸ் தான், எந்த விதமான கட்டணமும் பிடிக்க மாட்டாங்க. அதே போல் இதை நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 8001 விர்ச்சுவல் டெபிட் கார்டு ஒன்று கொடுத்துருவாங்க. அதே போல் ஆன்லைனில் ஷாப்பிங், பேமெண்ட், மொபைல் பில் கட்டுறது, டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறது, பல யூஸ்க்கும் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வருஷத்துக்கு 4% வட்டி தராங்க இந்த 8001 டிஜிட்டல் பேங்க் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸுக்கு. நாம் இதுவரைக்கும் பார்த்த அந்த 3 பேங்க்லேயும் இந்த கோடாக் மகேந்திரா பேங்க் எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்குது. என்னோடய சாய்ஸ் இது தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தஸ்இந்த் பேங்க், இந்தஸ் ஆன்லைன் சேவிங் அக்கௌண்ட். இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் அன்லிமிட்டெட் ஏடிஎம் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் எல்லா சலுகையும் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை ஆதார் கார்டு, பேன் கார்டு கொடுத்து உடனடியாக அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு எளிமை பண்ணி கொடுத்துருக்காங்க. நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் ஆன்லைனில் இந்த பேங்கில். நீங்கள் உங்களோட சேவிங்க்கு 4 to 6% வட்டி கொடுக்குறாங்க. 1 லட்சம் முதல் 10 லட்சம் வரை அதுக்கு மேல் இருக்கிற டெபாசிட்களுக்கு. நீங்கள் பார்த்த இப்போ இந்த 5 பேங்க்கும் கிட்டத்தட்ட எல்லா சலுகையும் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
ஒரு சில வட்டி விகிதங்கள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அதனால் உங்களுக்கு இது அஞ்சு பேங்கில் எந்த பேங்க் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாமல் காசு கட்டுற அந்த கஷ்டத்துலேருந்து விடுபடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணி அதுக்குண்டான காரணத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.